ஓம் சாந்தி பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் நாம் இந்த கலியுகத்திலே துன்பத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றோம் நம்மையெல்லாம் இந்த துக்கக் கடலிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நம்முடைய தந்தை சிவத்தந்தை நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த நரகத்தின் இறுதியிலே இந்த சங்கம யுகத்திலே நம்முடைய சிவத்தந்தை நம்மை காப்பாற்றி அந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நம்மை காப்பாற்றுவதற்காக படகோட்டியாக வந்திருக்கின்றார் நம்முடைய தந்தை நம்மையெல்லாம் நம்முடைய தந்தை படகோட்டியாக இருந்து காப்பாற்றுவதற்காக இந்த தூய்மையான ஞானங்களை நாம் தூய்மையாகுவதற்காக இந்த தூய்மையான வழிமுறைகளை நமக்கு கொடுக்கின்றார் அவற்றை நாம் இப்போது நாம் பார்ப்போம் அதன்படி நாம் புரிந்து கொள்வோம் ஓம் சாந்தி தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்லத்தான் உன் நம்மை படகோட்டியாக கிடைத்திருக்கின்றார் தந்தை நமக்கெல்லாம் தந்தை படகோட்டியாக வந்திருக்கின்றார் நம்முடைய கால்கள் இப்போது இந்த பழைய நரகத்தில் இல்லை பழைய உலகத்தை விட்டு நாம் தந்தையுடைய தூய்மையை கற்பதற்காக நாம் இப்போது சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் நம்முடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்திலே இல்லை நம்முடைய நங்கூரம் இப்போது எடுக்கப்பட்டு விட்டது கேள்வி மந்திரவாதி மந்திரவாதி பாபாவின் அதிசயமான மந்திரம் என்ன அதை வேறு யாருமே செய்ய முடியாது பதில் சோழிக்கு சமமான ஆத்மாவை நாம் இப்போது ஒன்றுக்கும் ஆகாத தூய்மையில்லாத ஆத்மாவாக சோழியாக இருக்கின்றோம் சோழிக்குச் சமமான ஆத்மாவாகிய நம்மை வைரத்திற்குச் சமமாக மாற்றுவது தோட்டக்காரனாக ஆகி நம்முடைய தந்தை இந்த முட்கள் முட்களை முட்களாக இருக்கின்ற நம்மை மலராக்குகின்றார் இதுவும் மிக அதிசயமான மந்திரமாகும் இதை ஒரு இதை வேறு எந்த மந்திரவாதியும் செய்ய முடியாது இதை ஒரே ஒரு மந்திரவாதியான பாபா மட்டும்தான் செய்கின்றார் வேறு யாருமே இந்த தூய்மையை கற்பிப்பதில்லை மனிதர்கள் பணம் சம்பா சம்பாதிப்பதற்காக மட்டுமே மந்திரவாதி என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் பாபாவை போல் மந்திரம் செய்ய முடியாது ஓம் சாந்தி முழு சிருஷ்டி சக்கரத்தில் அல்லது இந்த உலக நாடக மேடையில் பாபா இந்த கல்பத்தில் ஐந்தாயிரம் ஆண்டு இருக்கின்ற இந்த ஒரு கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகின்றார் வேறு எந்த சத்சங்கம் போன்றவற்றிலும் எந்த எந்த நிகழ்ச்சிகளிலும் இதுபோன்ற புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஞானங்களை யாரும் சொல்வதில்லை அந்த கதை சொல்லக்கூடிய தந்தையும் அல்ல அந்த குழந்தைகளும் அல்ல உண்மையில் அவர்கள் பின்பற்றுபவர்களும் சிஷ்யர்களும் அல்ல இங்கே நாம் குழந்தைகளாக இருக்கின்றோம் மாணவர்களாகவும் இருந்து தந்தை கூறும் ஞானத்தை படிக்கின்றோம் மற்றும் சிஷ்யர்களாகவும் நாம் இருக்கின்றோம் பாபா குழந்தைகளாகிய நம்மை தன்னோடு அழைத்துச் செல்வதற்காகத்தான் இறைவன் இப்போது வந்திருக்கின்றார் தந்தையே நமக்கு கூறுகின்றார் தந்தை செல்கின்றார் என்றால் குழந்தைகளும் கூட இந்த மோசமான உலகத்திலிருந்து தங்களுடைய மலர் போன்ற உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வார்கள் இது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே வரவேண்டும் இந்த சரீரம் இந்த உடல் இருக்கின்ற ஆத்மா மகிழ்ச்சியாகின்றது இந்த உடலில்தான் ஆத்மா இருக்கின்றது அதுவும் புருவ மத்தியிலே இருக்கின்றோம் நம்முடைய ஆத்மா மிகவும் இப்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லையற்ற தந்தை நமக்கு வந்துள்ளார் அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் இந்த புரிதலும் குழந்தைகளாகிய நமக்கு மட்டும்தான் இருக்கின்றது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றபடி முழு உலகத்தில் இருக்கின்றவர்களும் புரியாதவர்களாகவே இருக்கின்றார்கள் இந்த ராவணன் நம்மை எவ்வளவு முட்டாளாக்கி வைத்திருக்கின்றான் என்று இப்போது பாபா கூறுகின்றார் பாபா வந்துதான் நம்மை புத்திசாலிகளாக மாற்றுகின்றார் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவிற்கு புத்திசாலிகளாக மாற்றுகின்றார் இந்த மாணவ வாழ்க்கையும் கூட ஒரே ஒரு முறைதான் இந்த கல்பத்தில் நடக்கின்றது பகவான் வந்து படிப்பிக்கும் போதுதான் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது இது நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது மற்றபடி யார் தங்களுடைய வேலை தொழில் போன்றவற்றில் மாட்டி அவர்களுக்கு ஒருபோதும் பகவான் படிப்பிக்கின்றார் என்பது புத்தியிலே வருவதில்லை அவர்களுக்கு அந்த வேலையின் மீதும் பற்று இருக்கின்றது அவர்களுக்கு தங்களுடைய தொழில் போன்றவைதான் நினைவாகவே இருக்கின்றது எனவே பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மற்றவர்கள் அனைவரும் ஒரு பைசாவிற்கு ஒப்பானவர்களின் குழந்தைகளாவர் நீங்கள் பகவானுடைய குழந்தைகளாக இப்போது ஆகியுள்ளீர்கள் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற கூசி மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் சிலர் பாபா எங்களுக்கு முரளி நன்றாக புரிந்து கொள்ள முடிவதில்லையே நீங்கள் கூறும் இந்த முரளி எங்களுக்கு மனதிலே பதிவதில்லையே எங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்கின்றார்கள் அட முரளி என்ன கஷ்டமானதா என்ன பக்தியில் சாது சந்நியாசிகளிடம் சென்று நாங்கள் ஈஸ்வரனை எப்படி அடைவது என்று சாமியார்களிடம் கேட்பதை போல் இருக்கின்றதே ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் விரலால் மேலே சமிச்சை காட்டுகின்றார்கள் அவ்வளவுதான் குசியாகி விடுகிறார்களே அவர் யார் என்பதை உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை தங்களுடைய தந்தையை யாருமே தெரிந்திருக்கவில்லை இந்த நாடகம் அப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் மறந்து விடுகின்றார்கள் உங்களில் கூட அனைவரும் பாபா மறந்துவிடு அனைவரும் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லை ஆங்காங்கே போதை இறங்கியும் விடுகிறது இந்த மாதிரி நடத்தையிலும் இருக்கின்றார்கள் கேட்கவே கேட்காதீர்கள் இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய கால்கள் இந்த கலியுக பழைய உலகத்தில் இவ்வாதது போல் ஆகும் கலியுக உலகத்திலிருந்து இப்போது கால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் கப்பலின் நங்கூரங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பாபா நம்மை அந்த தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது ஏனென்றால் பாபா நமக்கு படகோட்டியாகவும் இருக்கின்றார் என்றால் தோட்டக்காரராகவும் இருக்கின்றார் இந்த முட்கள் நிறைந்த நம்மை மலர்களாக மாற்றுகின்றார் அவரை போல் முட்களை மலராக்கும் தோட்டக்காரர் வேறு யாருமே இந்த உலகத்திலே இல்லை இந்த மந்திரம் குறைந்ததா என்ன சோழியை போன்று ஒன்றுக்கும் உதவாத ஆத்மாவாகிய நம்மை வைரத்திற்குச் சமமானதாக நம்மை மாற்றுகின்றார் நாம் தூய்மையான உடலை எடுக்கப் போகின்றோம் இந்த கலியுகத்தில் எவ்வளவு துன்பம் நிறைந்த நோய் நொடி உள்ள இந்த உடலை நாம் அனுபவித்து வருகின்றோம் ஒன்றுக்கும் உதவாத உடல் ஆனால் சொர்க்கத்திலே நாம் தூய்மையாக நொய் நொடியின்றி கஷ்டங்களின்றி துன்பமின்றி பிறக்கின்ற அப்படி தூய்மையான பிறவி எடுப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய மந்திரவாதிகளும் சாமியார்களும் வந்துவிட்டார்கள் இது ஏமாற்றுக்கார உலகமாகும் சாமியார் என்று சொல்கிறார்கள் பிறகு அவர்கள் கலியுக சகதியிலே மிதந்து மிகவும் கேடு நிறைந்த நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள் பாபா இப்போது சத்குருவாக இருக்கின்றார் சத்குரு அழிவற்றவர் ஆவார் என்று சொல்கிறார்கள் மிகவும் ஈடுபாட்டோடு சொல்கிறார்கள் எப்போது தங்களாகவே சத்குரு ஒருவர்தான் என்று சொல்கிறார்களோ அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவர்தான் என்று அனைவரும் சொல்கிறார்களோ பிறகு தங்களை ஏன் குரு என்று சொல்ல சொல்லிக் கொள்ள வேண்டும் அவர்களும் எதையும் புரிந்து கொள்ளவில்லை மக்களுமே இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே யாருமே புரிந்து கொள்வதில்லை இந்த பழைய உலகத்தில் என்னதான் வைக்கப்பட்டுள்ளது தந்தை புதிய வீட்டை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று குழந்தைகளுக்கு தெரிகின்றது என்றால் புதிய வீட்டை வெறுப்பவர்கள் மற்றும் பழைய வீட்டின் மீது அன்பு வைப்பவர்கள் யார் இருப்பார்கள் புத்தியில் புதிய வீடுதான் நினைவிருக்கின்றது நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் என்றால் பாபா நமக்காக புதிய உலகத்தை உருவாக்கிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் என்பது நமக்கு நினைவிருக்க வேண்டும் நாம் அந்த பழைய உலகத்திற்கு செல்கின்றோம் அந்த புதிய உலகத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன சக்தியுகம் ஹெவன் பேரடைஸ் வைகுந்தம் போன்றவைகளாகும் உங் நம்முடைய புத்தி இப்போது இந்த பழைய நரக உலகத்திலிருந்து நீங்கிவிட்டது ஏனென்றால் இந்த பழைய உலகத்தில் துக்கமே துக்கம்தான் இருக்கின்றது துன்பமே துன்பம்தான் இருக்கின்றது நோய்களும் நொடிகளும் தான் வருகின்றன இதனுடைய பெயரே நரகமாகும் இது முட்கள் நிறைந்த காடாகும் மோசமான நரகமாக இருக்கின்றது கம்சபுரி என்பது இதுதான் ஆகும் இதனுடைய அர்த்தத்தையும் யாருமே தெரிந்திருக்கவில்லை இப்போது கம்சனுடைய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கின்றது கல்புத்தி அல்லவா நம்முடைய இந்த பாரதத்தின் நிலை என்னவாக மோசமாக ஆகிவிட்டது பாருங்களேன் இந்த சமயத்திலே அனைவருமே கல்புத்தி உடையவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று பாபா இப்போது கூறுகின்றார் பாபாவை நாம் மனிதராக நினைத்து கொண்டிருக்கின்றோம் பாபா உடலெடுத்து இந்த உலகத்திலே பிறப்பதில்லை நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக நாமும் இந்த உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் பாபா கூறுவது நமக்கு புரிவதில்லை நாம் அழிவற்றவர்கள் இந்த உடலை விட்டுவிட்டு வேறு உடலை எடுக்கின்றோம் நம்முடைய தூய்மைக்கேற்ப உடல் கிடைக்கின்றது இந்த உலகத்தில் இப்போது அனைவருமே தூய்மையற்றுதான் இந்த உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம் தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் நம்முடைய பரமாத்மாவாக உடலே எடுத்து நடிக்காத நம்முடைய பரமாத்மா ஒரு உடலிலே பிரவேசம் செய்து பிரம்மா என்று அவருக்கு பெயரையும் வைத்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த சக்தியுகத்தில் அனைவரும் தங்க புத்தி உடையவர்கள் எப்படி ராஜாராணியோ ராணியோ அப்படி பிரஜைகளும் யுகத்திலே இருப்பார்கள் சொர்க்கத்திலே அப்படி தூய்மையானவர்கள் மட்டுமே அங்கு பிறவி எடுப்பார்கள் அதற்காக நாமும் தூய்மையாக வேண்டும் அல்லவா இங்கே இருப்பதோ பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகும் இப்போது மக்களாட்சி என்று சொல்கிறார்கள் மக்கள் எப்படியோ அப்படித்தான் தலைவரும் கிடைக்கிறார்கள் அதனால் தலைவரும் இப்போது தூய்மையில்லை தூய்மையான ஆட்சி செய்ய முடியவில்லை ஏனென்றால் மக்களும் இப்போது தூய்மையற்ற நிலையில்தான் இருக்கின்றார்கள் இப்போது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா என்பது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே நினைவிருக்க வேண்டும் பிறகு இரண்டாவதாக உயர்ந்தவர் யார் பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு எந்த உயர்வுமே இல்லை பிரம்மா விஷ்ணு சங்கரரைத்தான் எல்லாரும் உருவ வழிபாடாக்கி உருவமாக வழிபட்டு வருகின்றார்கள் சங்கரருக்கு ஆடை போன்றவைகளை எப்படி உருவாக்கிவிட்டார்கள் புலித்தோலை புலித்தோலை போர்த்தியுள்ளதாகவும் பாம்பை கழுத்தியிலே வைத்திருப்பதாகவும் எப்படியெல்லாம் உருவாக்கி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர் பாங்க் அதாவது சிவன் போதைகளை குடிக்கின்றவர் என்றும் சொல்லிவிட்டார்களே ஊமத்தையை அதாவது போதை வஸ்து சாப்பிடுகின்றவர் என்று சொல்லிவிடுகிறார்களே இது அவமரியாதை அல்லவா அந்த விஷயங்கள் நடப்பதே இல்லை தங்களுடைய தர்மத்தையே மறந்தவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய தேவதைகளை என்னென்ன சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு அவமரியாதை செய்கின்றார்கள் ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார் என்னையும் அவமரியாதை செய்வதோடு சங்கரருக்கும் பிரம்மாவிற்கும் அவமரியாதை செய்கிறார்கள் விஷ்ணுவுக்கு அவமரியாதை நடப்பதில்லை உண்மையில் மறைமுகமாக அவருக்கு செய்கிறார்கள் ஏனென்றால் விஷ்ணுதான் ஆவர் ராதாவும் கிருஷ்ணரும் சேர்ந்துதான் சொர்க்கத்தில் ஆட்சி விஷ்ணுவாக ஆட்சி செய்கிறார்கள் ஆவர் கிருஷ்ணர் சிறிய குழந்தை என்னும் போது மகாத்மாக்களை விடவும் உயர்ந்தவர் என்று பாடப்படுகின்றது இந்த பிரம்மா கடைசியிலே சன்னியாசம் செய்கின்றார் அவர் சிறிய குழந்தையாக தூய்மையாக இருக்கின்றார் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவனின் நினைவில் தூய்மையாக்கி குழந்தை போல் ஆகிவிட்டார் பாவம் போன்றவற்றை தெரிந்திருக்கவே இல்லை எனவேதான் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக சொர்க்கத்திலே கிருஷ்ணராக பிறவி எடுக்கின்றார் சிவபாபா இருந்தாலும் பிரஜாபிதா பிரம்மா எங்கே இருக்க வேண்டும் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை பிரஜாபிதா பிரம்மாவை சரீரம் உடையவராகவும் காட்டுகிறார்கள் ஆஜ்மீரில் அவருடைய கோயில் கூட இருக்கின்றது ஆஜ்மீரில் பிரம்மாவுக்கு கோயிலும் இருக்கின்றது பிரம்மாவிற்கு தாடி மீசை வைத்து காட்டுகிறார்கள் சங்கர் அல்லது விஷ்ணுவிற்கு வைப்பதில்லை எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் பிரஜாபிதா பிரம்மா சூட்சமவதனத்தில் எப்படி இருப்பார் அவர் இங்கே இருக்க வேண்டும் இந்த சமயத்தில் பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் நாம் எல்லோரும் இப்போது பிரம்மாவுடைய குழந்தைகளாகும் பிரம்மாவுடைய படைப்புகளாக இருக்கின்றோம் பிரம்மா மூலமாக நம்முடைய சிவபாபா நம்மையெல்லாம் படைப்புக்களாக்கி நம்மையெல்லாம் தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் பிரம்மா பிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு அதிகமானவர்களாக நாம் இப்போது இருக்கின்றோம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பாரல்லவா உயிருள்ளவராக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக ஏதாவது செய்து கொண்டிருப்பார் பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகளை மட்டும் உருவாக்குகிறாரா என்ன அல்லது வேறு எதையும் செய்கிறாரா என்ன ஆதிதேவன் தேவன் பிரம்மா ஆதி சரஸ்வதி என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நடிப்பு என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை படைப்பவர் என்றால் கண்டிப்பாக இங்கே இருந்துவிட்டு சென்றிருப்பார்கள் அல்லவா கண்டிப்பாக பிராமணர்களை சிவபாபா இப்போது தத்தெடுத்திருந்திருப்பார் இல்லையென்றால் பிரம்மா எங்கிருந்து வந்திருப்பார் இவை அனைத்துமே புதிய விஷயங்கள் அல்லவா எதுவரை பாபா இந்த பழைய உலகத்தில் வரவில்லையோ அதுவரை யாருமே தெரிந்து கொள்ள முடியாது யாருக்கு என்ன நடிப்போ அதைதான் நடிக்கின்றார்கள் புத்தர் என்ன நடிப்பை நடித்தார் எப்போது வந்தார் வந்து என்ன செய்தார் என்பது யாரும் தெரிந்திருக்கவில்லை நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள் அவர் குருவாக இருக்கின்றாரா டீச்சராக இருக்கின்றாரா தந்தையாக இருக்கின்றாரா இல்லை சத்கதியை கொடுக்க முடியாது அவர் தன்னுடைய புத்த தர்மத்தை மட்டும் படைப்பவராக இருக்கின்றார் குரு கிடையாது பாபா குழந்தைகளை படைக்கின்றார் பிறகு குழந்தைகளுக்கு ஞானத்தையும் படிப்பிக்கின்றார் தந்தை நமக்கு டீச்சராகவும் அதாவது ஆசிரியராகவும் குருவாகவும் தந்தையாகவும் மூன்றும் இருக்கின்றார் வேறு யாராவது நீங்கள் படிப்பியுங்கள் என்று சொல்வார்களா என்ன வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லவே இல்லை ஏனென்றால் எல்லாம் இந்த கலியுகத்தில் அதாவது இந்த பூமி என்ற நாடக மேடையிலே உடல் எடுத்து பிறந்து பிறவி மாறி மாறி தூய்மையை இழந்துவிட்டோம் இந்த பூமியிலே பிறக்காத ஒருவர்தான் நம்முடைய பரமாத்மா அல்லா சிவன் பரமபிதா என்று கொள் சொல்லக்கூடிய அவர் மட்டுமே இந்த உலகத்தில் நம்மை போல உடல் எடுத்து பிறப்பதில்லை எல்லையற்ற தந்தைதான் நமக்கு ஞானக்கடலாக கடலாக இருக்கின்றார் எனவே கண்டிப்பாக ஞானத்தை சொல்வாரல்லவா பாபாதான் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தார் சொர்க்கமாக ஆக்கி நம்மையெல்லாம் அங்கே சொர்க்கவாசிகளாக ஆக்கினார் இப்போது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் மீண்டும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்போ இதே போல சந்திக்கின்றோம் என்று பாபா கூறுகின்றார் யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கின்றதோ அ இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றது அனைத்து தர்மங்களும் அவர் நமக்கு இப்போது கிடைத்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய நமக்கு இருக்கின்றது பாபாவே கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது வந்து என்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தைகளையே சொல்கிறார்கள் ஆமாம் பாபா நாங்கள் நிறைய முறை சந்தித்திருக்கின்றோம் உங்களை யாராவது எவ்வளவுதான் அடித்தாலும் உதைத்தாலும் கூட உள்ளுக்குள் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றதல்லவா சிவபாபாவை சந்திக்கும் நினைவு இருக்கின்றதல்லவா நினைவின் மூலமாக எவ்வளவு பாவங்கள் நமக்கு அழிகின்றது அபலைகள் பாந்தேலிகளுக்கு கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக அழுகின்றது ஏனென்றால் அவர்கள் அதிகமாக சிவபாபாவை நினைக்கிறார்கள் நினைவு செய்கிறார்கள் கொடுமைகள் நடக்கிறது என்றால் புத்தி சிவபாபாவின் பக்கம் சென்று விடுகிறது சிவபாபா சிவபாபா எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழைக்கின்றார்கள் எனவே நினைவு செய்வது நல்லதல்லவா தினமும் அடி வாங்கினாலும் கூட சிவபாபாவை நினைவு செய்வார்கள் இது நன்மைதான் அல்லவா அப்படிப்பட்ட அடிக்கு பலியாக வேண்டும் அடி விழுகிறது என்றால் நினைவு செய்கிறார்கள் துன்பம் வரும்போதுதான் நாம் இறைவனை நினைக்கின்றோம் அந்த இறைவன் யார் என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டு நினைக்கின்றோம் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் கங்கையின் அருகிலே இருக்க வேண்டும் அப்போது உயிர் உடலை விட்டு செல்ல வேண்டும் என்று மக்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு அடி கிடைக்கும் புத்தியில் அல்லா மற்றும் ஆஸ்தி நினைவிருக்க வேண்டும் அல்லா ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் தந்தை சொல்வதின் மூலம் ஆஸ்தி கண்டிப்பாக நம்ம நினைவுக்கு வரும் தந்தை என்று சொன்னவுடன் ஆஸ்தி நினைவுக்கு வராதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் தந்தையின் கூடவே சொத்து கண்டிப்பாக நினைவுக்கு வரும் நமக்கு சொர்க்கம் என்னும் சொத்து கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு கூட சிவபாபாவின் கூடவே ஆஸ்தி கண்டிப்பாக நினைவு வரும் அவர்கள் உங்களை விஷத்திற்கு அதாவது விகாரத்திற்காக அடி கொடுத்து சிவபாபாவை நினைவூட்டுகிறார்கள் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பாவம் அழிந்து விடுகிறது இது கூட நரகத்தில் இது கூட நாடகத்தில் நமக்கு மறைமுகமான நன்மைகளாகும் எப்படி சண்டை நன்மை செய்கிறதோ சண்டையின் முடிவில் அமைதி ஏற்படுகின்றதோ என்று இருக்கிறதோ அதுபோல இந்த அடி கூட நல்லதாக இருக்கின்றதல்லவா இன்றைக்கு குழந்தைகளுடைய கண்காட்சி மேளாவின் சேவையில் வேகம் இருக்கின்றது நவ நிர்மாண அதாவது புதிய உலக ஸ்தாபனை கண்காட்சியின் கூடவே கேட்வே டு ஹெவன் கேட்வே டு கேட்வே டு ஹெவன் என்று எழுதுங்கள் இரண்டு வாக்கியங்களும் இருக்க வேண்டும் புதிய உலகம் எப்படி ஸ்தாபனையாகின்றது என்பதின் கண்காட்சி இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதைக் கேட்டு மகிழ்ச்சி ஏற்படுத்துவார்கள் இந்த புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன வந்து பாருங்கள் கேட்வே டு நியூ வேர்ல்டு அதாவது புளிய புதிய உலகத்திற்கான நுழைவு வாயில் என்ற வாக்கியமும் சரியாகவே இருக்கும் இந்த சண்டையின் மூலம் கேட்டு திறக்கின்றது பகவானே வந்தார் என்று கீதையிலும் இருக்கின்றது வந்து இந்த ராஜயோகம் கற்று கொடுத்தார் மனிதனிலிருந்து நம்மை தேவதையாக மாற்றினார் என்றால் கண்டிப்பாக புதிய உலகத்தின் சாபனை நடந்திருக்கும் மனிதர்கள் சந்திரனுக்குப் போக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் நிலத்தை தான் பார்க்கின்றார்கள் மனிதர்கள் யாருமே தென்படவில்லை என்று மட்டுமே சொல்கிறார்கள் இதனால் என்னதான் பயன் உள்ளது இப்போது நாம் உண்மையான அமைதியில் செல்கின்றோம் அசரீதியாக ஆகின்றோம் இது அமைதியான உலகமாகும் நாம் மரணத்தை விரும்புகிறீர்கள் அதாவது இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் என விரும்புகின்றோம் ஏனென்றால் இது துன்பம் நிறைந்த உலகமாக இருக்கின்றது பாபாவை கூட மரணத்திற்காகவே அழைக்கின்றோம் வந்து தங்களோடு முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்துச் செல்லுங்கள் ஆனால் புரிந்து கொள்வதே இல்லை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை நாம் எல்லோரும் இந்த மனிதர்களாகிய நாம் அழைக்கின்றோம் என்றால் காலனுக்கெல்லாம் காலனை அழைப்பதாக ஆகின்றதல்லவா பாபா இப்போது இறைவன் வந்து இப்போது வந்திருக்கின்றார் வீட்டிற்கு செல்லுங்கள் நாம் வீட்டிற்கு இப்போது செல்வோம் என்று கூறுகின்றார் நாம் வீட்டிற்கு செல்கிறோம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கின்றோம் நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் நாம் தூய்மையாக வேண்டும் புத்தி வேலை செய்கிறதல்லவா இங்கே நிறைய குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களுடைய புத்தி வேலையின் தொழிலின் பக்கம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் அதளைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இப்படி கொரோனா போன்றவற்றை இந்த இயற்கை உருவாக்கி அனைவரையும் வீட்டிலேயே அமர்த்திவிட்டது அமர்ந்து இறைவனை நினைக்க சொல்கின்றோம் ஆனாலும் சிலருடைய மனதில் இது இன்னும் புரியாமல் இருக்கின்றது இன்னார் நோயுற்றிருக்கின்றார் என்னவாகியிருக்கும் அநேக விதமான எண்ணங்கள் வந்து விடுகின்றது நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள் ஆத்மாவின் புத்தி இப்போது பாபா மற்றும் ஆஸ்தியின் பக்கம் இருக்க வேண்டும் என்று பாபா இப்போது கூறுகின்றார் ஆத்மாதான் நினைவு செய்கிறதல்லவா யாருடைய குழந்தையாவது லண்டனில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நோயுற்றிருக்கிறார் என்று செய்தி வருகிறது அவ்வளவுதான் புத்தி லண்டனுக்கே சென்று விடுகின்றது பிறகு ஞானம் புத்தியிலே நிற்காது இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் அவருடைய நினைவுதான் வந்து கொண்டே இருக்கும் யாருடைய கணவராவது நோயுற்று விட்டால் மனைவியின் எண்ணம் தன்னுடைய கணவன் மேலே இருக்கின்றது இப்போது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் கணவர்களை தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு என்ன துன்பம் நேரிடுகிறதோ எப்போது வருவாரோ எப்படி கஷ்டப்படுகிறாரோ சம்பளம் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ என்று எப்படியெல்லாம் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் புத்தி அங்கேதான் போகின்றதல்லவா எனவே நாமும் இங்கு இப்போது அமர்ந்து கொண்டு அனைத்தையும் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே நம்முடைய சிவத்தந்தை ஒருவரையே நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் கூட ஆகா சௌபாக்கியமேதான் தான் அப்போதுதான் நாம் அனைத்தையும் பெற முடியும் எப்படி அவர்கள் கணவனையோ அல்லது குருவையோ நினைவு செய்கிறார்களோ அதே போல நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் நாம் தங்களுடைய நம்முடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க கூடாது எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றோமோ சேவையிலும் பாபாவை நினைவுக்கு வருவார் நாம் செய்கின்ற சேவையும் பாபாவும் நினைவுக்கு வருவார் என்னுடைய பக்தர்களும் புரிய வையுங்கள் என்று பாபா கூறியுள்ளார் இதை யார் சொன்னது சிவபாபா கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்ன புரிய வைப்பீர்கள் கிருஷ்ணர் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் படைப்பவர் இறைத்தந்தையாவார் கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைப்பதில்லை அவர் சொர்க்கமாக அனுபவிப்பதற்காக ஆட்சி செய்வதற்காக வருகின்றார் பரமபிதா பரமாத்மாதான் பழைய உலகத்தை இப்போது புதியதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணரையும் தூய்மையாக்கி அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து ஆட்சி செய்ய வைக்கின்றார் இதை ஏற்று கொள்ளவும் செய்வார்கள் புதியதிலிருந்து பழையது பழையதிலிருந்து புதியதாக இப்போது ஆகிக்கொண்டிருக்கின்றது காலத்தை அதாவது கல்பத்திற்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் மனிதர்கள் கார் இருளில் இருக்கிறார்கள் இப்போது உள்ளங்கையிலே சொர்க்கம் இருக்கின்றது நான் உங்களை அந்த சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காகத்தான் வந்துள்ளேன் என்று நம்முடைய சிவத்தந்தையான பாபா கூறுகின்றார் நாம் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு எஜமானாலாக கண்டிப்பாக ஆவோம் ஆகா ஏன் ஆக மாட்டோம் நல்லது என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு எஜமானாக ஆவோம் என்று கூறுகின்றார் நினைவின் மூலம்தான் நம்முடைய அனைத்து பிறவி பாவங்களையும் அழிக்க முடியும் தந்தை தூய்மையானவராக இருக்கின்றார் தந்தை தூய்மையின் கடலாக பிறவி எடுக்காமல் இருக்கின்றார் அவரை நினைப்பதன் மூலம் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும் நம்முடைய விகர்மங்களின் சுமை ஆத்மாவில்தான் அடங்கியிருக்கின்றது சரீரத்திலே இல்லை இந்த சரீரம் பஞ்ச தத்துவங்களால் ஆனது இது அழியக்கூடிய பிணமாகும் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் ஒருவேளை சரீரத்தில் சுமை இருந்தால் சரீரத்தை எரிக்கும் போது அதனுடன் பாவங்களும் எரிந்துவிட வேண்டும் ஆனாலும் எரிவதில்லையே ஆத்மாதான் அழிவற்றதாக இருக்கின்றதே அதனுடைய பாவ புண்ணியத்திற்கேற்பதான் அடுத்த பிறவியை எடுக்கின்றதே நாம் இனிமேல் இந்த நரகத்தில் பிறவி எடுத்தால் இன்னும் மோசமாகிவிடும் நம்முடைய ஆத்மாவில் துரு மட்டும்தான் சேருகின்றது அதை நீக்குவதற்காகத்தான் ஒரே ஒரு பாபா ஒரே ஒரு யுக்தியை கூறுகின்றார் ஒரே ஒரு யுக்தி என்னவென்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதுதான் தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மை தூய்மையாக்குவதற்கான யுக்தியை எவ்வளவு நன்றாக தூய்மையாக கூறுகின்றார் கோயிலை கட்டக்கூடியவர்கள் சிவனுடைய பூஜை செய்பவர்களும் கூட பக்தர்கள்தான் அல்லவா பூசாரியை ஒருபோதும் பூஜிக்கத்தக்கவர் என்று சொல்ல முடியாது நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களையும் நமக்கு கூறிக்கொள்கிறார் நாமும் நம்முடைய அன்பான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நாமும் நம்முடைய சிவ தந்தைக்கு கூறிக்கொள்வோம் தாரணைக்கான முக்கிய அம்சத்தை பார்ப்போம் முதலாவதாக யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த ஒரே ஒரு தந்தை இப்போது நமக்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் நாம் நம்முடைய தந்தையின் நினைவின் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அழிக்க முடியும் ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் கூட தங்களுடைய நேரத்தை வீணாக்கவே கூடாது இரண்டாவதாக இந்த பழைய உலகத்திலிருந்து நம்முடைய புத்தியின் நங்கூரத்தை எடுத்துவிட வேண்டும் பழைய உலகத்தில் நம்முடைய புத்தி கூடாது நங்கூரமாக பிடித்து வைத்திருக்கின்றோம் நாம் நம்முடைய புத்தியால் இந்த நங்கூரத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் இது மோசமான நரகமாகும் கம்சபுரியாகும் நாம் வைகுண்டபுரிக்கு இப்போது செல்கின்றோம் என்ற நினைவில் எப்போதும் நாம் இருக்க வேண்டும் வரதானம் எது நடந்தாலும் எது சென்றாலும் பரிஸ்தா சுரூபத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கும் சாட்சாத்கார மூர்த்திகளாக நாம் ஆக வேண்டும் எப்படி ஆரம்ப காலத்தில் பிரம்மா மறைந்து பிறகு போய் கிருஷ்ணராக தென்பட்டு கொண்டிருந்தார் இதே சாட்சாத்காரம் அனைத்தையும் விடுவித்துவிட்டது அதுபோல இப்பொழுது கூட சாட்சாத்காரத்தின் மூலமாக சேவைகள் ஆகட்டும் சாட்சாத்காரத்தின் பிராப்தி ஆகும் பொழுது அதேபோல் ஆகாமல் இருக்க முடியாது எனவே நடந்தாலும் சென்றாலும் வேலைகளை செய்தாலும் நாம் அனைவரும் பரிஸ்தா சொரூபத்தில் சாட்சாத்காரம் செய்வியுங்கள் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் உணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் அல்லாவின் அதாவது இறைவனுடைய மக்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள் நாம் எல்லோரும் அல்லாவின் குழந்தைகள் நாம் இந்த உடல் இல்லை நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை பரமாத்மா அவரை நம்மால் இந்த அகக்கண்களால் பார்க்க முடியாது அதனால் நம்முடைய அல்லாவின் குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம் சுலோகன் எப்பொழுதும் ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் குழம்பவே மாட்டீர்கள் ஸ்லோகன் எப்பொழுதும் ஆன்மீக ஆனந்தத்தை அதாவது மௌஜ் அனுபவம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் ஒருபொழுதும் நாம் குழப்பமடைய மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் சாந்தி